கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் நகை உற்பத்தியாளர்களிடம் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 108 கிலோ தங்கத்தை ஜிஎஸ்டி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நகை உற்பத்தியாளர்கள் கடந்த 6 மாதங்களாக ஜிஎஸ்டி மோசடியில் ஈடுபடுவதாக எழுந்த புகார்களைத் தொடர்ந்து மாநில ஜிஎஸ்டி துறையின் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை மேற்கொண்டது. 78 இடங்களில் 700க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத சுமார் 75 கோடி ரூபாய் மதிப்பிலான 108 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வரி செலுத்திய முறைகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்ததாக தெரிகிறது. கல்வி சுற்றுலா என்ற பெயரில் பேருந்துகளில் தங்கத்தை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்றதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. தங்க கோபுரம் என பொருள்படும் டோரே டெல் ஓரோ என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கை மாநிலம் முழுவதும் தொடரும் என ஜிஎஸ்டி அதிகாரிகள் தெரிவித்தனா்.